நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் முழக்கம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் சனிக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நச்சைய அந்த வாசகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு முடிய உள்ள இறை வசனங்கள் அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை இப்படிச் சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்கினியவர்களே வணக்கம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மையப்பொருள் ஜபம் இடைவிடாத ஜபம் வலிமையான ஜெபம் கடவுளிடம் கேட்டால் அது கொடுக்கப்படும் ஆனால் மனிதரிடம் கேட்டால் நாம் கேவலப்படுவோம் உதாசீனப்படுத்தப்படுவோம் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் கண்ட கைம்பெண் ஒரு ஆதரவற்றவர் யாரும் இல்லாதவர் அவளை அன்பு செய்து அவளது விடுவிக்க யாரும் முன்வராதவர் சாதாரண குடும்ப பெண்ணுக்கே ஆதரவு இராது அதுவும் இவர் ஒரு கைம்பெண் அவரது கையெரு நிலை பற்றி சொல்ல வேண்டுமோ அதோடு அவருக்கு எதிரியின் தொல்லை தனக்காக யாரும் போது அவரே தன் விடுதலைக்காக போராடுகிறார் அந்த நீதிபதி ஒரு நேர்மையற்றவர் ஆள் பார்த்து ஆதாயத்துக்காக செயல்படுபவர் ஆதலால் அந்த கைம்பெண்ணின் கதறலை உதாசனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் நெடுங்காலமாக அந்த கைம்பெண்ணும் விடாது அவரிடம் தன் நீதிக்காக கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார் அம்மையும் நகரும் விடாமையற்றி இரும்பு கதவையும் திறக்கும் என்பது போல அந்த கைம்பெண்ணின் இடைவிடாத சோர்வில்லாத கூவலால் அந்த நீதியற்ற நடுவரின் மனசாட்சி அல்ல அவனது நிம்மதியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொந்தரவிலிருந்து தப்பிப்பதற்காக அவன் முன் வருகிறான் பதினெட்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனங்களிலே அவன் இவ்வாறு கூறுவதை நாம் கேட்போம் பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களை மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் சுலபமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அவனுக்கு பிரச்சனை தீர்க்க முன் வருகிறான் அவனுடைய அமைதி சந்தோஷம் நிம்மதியை காக்க வேண்டும் என்பதற்காக தனது சுயநலத்திற்காக வேண்டா வெறுப்பாக அக்கைம்பெண்ணுக்கு நீதி வழங்கினான் அந்த கைம்பெண் தான் வெற்றி அடைந்தார் கடவுள் அக்கைம்பெண்ணின் பக்கம்தான் இருந்தார் தனக்காக நீதி கிடைக்கும் வரை போராடக்கூடிய ஆற்றலையும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் கடவுளை அக்கை வழங்கினார் இரண்டு குறிப்பேடு பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கிறோம் நீதி வழங்குவதில் அவர் உங்களோடு இருக்கிறார் என்று கூறுகிறது திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை மனிதனை நம்புபவர் சபிக்கப்பட்டவர் என்று திருவெலியுமே கூறுகிறது சாலமோனின் ஞானம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் என்றும் கூறுகிறது ஆகவே இயேசு அவர்களிடம் இவ்வாறு கூறியதை லூக்கா லூக்க நச்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு முடிய உள்ள இறை வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்போம் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை இப்படிச் சொன்னார் என்றால் தான் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ என்றார் இறுதியில் கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைதான் ஆயிரம் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ என்ற வார்த்தைகளும் கேட்ட கேள்வியும் நம்மை சிந்திக்க அழைக்கிறது கடுகளவு நம்பிக்கையே மலையை பெயர்க்கும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது அப்படி இருக்க பயமும் கவலையுமே நிறைந்த நம்முடைய வாழ்க்கை செயல்களை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நம்மிடம் இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று யோசிப்போம் ஜெபிப்போம் கவலைப்படாதே அஞ்சாதே என்ற நம்முடைய வார்த்தைகளின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து புரிந்து விண்ணையும் மண்ணையும் படைத்த உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ அருள்தாரும் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வத்து காத்திருள்வாராக